அனிஷா எங்கடா? எங்கடா அனிஷா? டே சோலா, அனிஷாவை விட்டுடு. இதுக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. வெளியில வா. உங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கவே பிறக்காத குழந்தைக்கு இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே. செத்து போன எங்க 11 பேருக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு அப்பா இருந்தாங்க, குழந்தைங்க இருந்தாங்க. இது வரைக்கும் இவ தான் உன் பொண்டாட்டின்னு என்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆனால் இவள் லேப்டாப்பில் நீ செஞ்ச அத்தனை மிஷினோட டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. நீ எங்கே போனாலும் அவள் கூடவே வந்தான்ற ஆதாரம், அவள் பேரில் 6 ஃபேக் பாஸ்போர்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. இந்த எவிடன்ஸ் எல்லாம் இன்டர்போல் கொடுத்தா கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. உனக்கு கோவம் அதிகமாக வருது ராஜி. அந்த கோவம் உன்னை முட்டாளாக்கிடுது. யூஆர் அன் இமோஷனலி அன்ஸ்டேபிள் பர்சன். நான் உன்னோட வாழ்நாள் பூரா இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்க முடியாது. உன் பொண்டாட்டியை காப்பாற்ற நான் ஒரு வழி கொடுக்குறேன். அதை நீ செஞ்சா அவள் பத்திரமா ஊருக்கு போயிடுவா. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லு. நீ என்ன பண்ணுற? தமிழ் மக்கள் 11 பேர் இறந்ததுக்கு நான் தான் காரணம் சொல்லி போலீஸில் போய் சரண்டர் ஆகிடு. நீ புக் பண்ண அதே டிக்கெட்டில் அனிஷாவை நான் பத்திரமா ஊருக்கு அனுப்பிடுறேன். இதுக்கு இடையில நீ ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ண மொத்த டீட்டெயில்ஸும் இன்டர்போல் கொடுத்துருவேன். அனிஷாவை பாதுகாப்பாக இந்த ஊர் விட்டு அனுப்புறது உன்னோட பொறுப்பு. ஐ ப்ராமிஸ். போகிறதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டியோட ஒரு நிமிஷம் பேசிக்கலாமா? எனக்கு இது பிடிக்கல ராஜி. என்னை பற்றி யோசிக்காது, நான் செத்தாலும் பரவாயில்ல, அவனை விட்டுறாது. நம்ம இப்போ அவசரப்படக்கூடாது அனிஷா. நான் இதுலேருந்து வெளிவர 1000 வழி இருக்கு. ஆனால் நீயும் நம்ம குழந்தையும் இங்கேருந்து பத்திரமா வெளியே போகிறது தான் இப்போ முக்கியம். நீ அவன் கூட தைரியமாக போ. அம்மாயாக்காக இதை செய். ஆகாஷ்காக செய்கிறேன்.告诉警察他自首了。什么？他不是自己一个人，他身旁还有一位女孩，我自己看到。那姑娘是谁？我想 girlfriend。 This machine is a disaster。 杀了他。在警察抓他之前他会自己出来。 OK sir。经过进一步调查，我们会知道更多信息。由于这一事件，
What is it, Jay? What is it, Jay? What is it, Jay? Tell me! What is it, Jay? What is it, Jay? She dead. 이두வரைக்கும் இவ தான் பொண்டாட்டி என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. தமிழ் மக்கள் கொன்னையிடம் நான் விடவே மாட்டேன். உன்னோட பொண்டாட்டி, அவள் வயிற்றுல வளர்ற உன்னோட குழந்தை. நீ என்னை தேடி வந்து சவால் விட்டுட்டு போவேன். நான் என்ன கடையில் உட்காந்து பொட்டலம் கட்டிட்டு இருப்பேன். இனி வாழ்க்க போறா சிங்கப்பூர் ஜெயில தான். உன்னோட கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு $1,000,000 பிட்காயின் இப்போ அனுப்புகிறேன். கொஞ்சம் வேலை இருக்கு. ஏய் அஷ்விதா, பூமரங் எடுத்து இன்ஸ்டால் பண்ணலாமா? ஓகே ஓகே, இது போஸ்ட் பண்ணிடு. டேய், பூமரங் ட்ரெண்ட் எல்லாம் முடிஞ்சு 2 வருஷம் ஆகுதுரா. அவன் கொண்டாட்டி. என்னது? கொண்டாட்டி யார் கொண்டுட்டாங்க? யார் கொண்டாட்டி? சொல்லுப்பா சோழன். 1 நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் பண்ணுவேன். உடனே அப்பகிட்ட போய் எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லி பெங்ஷு ஏர்போர்ட் கூட்டிட்டு வந்துரு. என்னப்பா ஆச்சு? இதே மாதிரி தானே? அவரும் பயப்படுவாரு, எதுவுமே சொல்லாதீங்க. சோழன் வர சொன்னார் மட்டும் சொல்லுங்க. அவர் உயிருக்கே ஆபத்து, சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. இதை உடனே வரப்பா. எங்கடா போறோம்? அப்ப கோபத்தோட உச்ச கட்டத்துல இருப்பான். உங்களையும் அப்பாவையும் முதல்ல இங்கிருந்து அனுப்பணும். தப்பிச்சிருவான்னு எனக்கு தெரியும். அடுத்த லொகேஷன் அடி. ஹலோ, ஐ எம் டாக்கிங் டு யூ.
எல்லாத்தையும் விட்டுட்டு போனா எப்படி கணேஷ், அதெல்லாம் ஒண்ணு இருக்காது ராம. நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தல, அது மாதிரி ஏதாவது இருக்கும். வா போலாம். முன்வாசல்லிடுங்க. ராம இப்படி வா, வண்டி பின்னாடிதான் நிக்குது, அப்படியே போயிடலாம். பின்னாலயா?